ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்யூ ஸ்பெஷல் டுடே. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீக்கெண்ட் டைம்ஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சிம்பிளாக வித்தின் 5 மினிட்ஸ்லேயே பண்ணக்கூடிய பிரெட் உப்மா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த அட்டகாசமான பிரெட் உப்மா பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6 to 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். பிரெட் உப்மாக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா, நல்லா டேஸ்டியாக பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து ஆனியன் வந்து நிறைய ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் 2 ஆனியன் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நான் இன்றைக்கி ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரீன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 1 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது நல்லா நல்லா ஸ்மூத்தியாக வர அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஃபஸ்ட்டு இது நல்லா குக் பண்ணிவிடுங்க. தக்காளி, வெங்காயம் அண்ட் கேப்சிகம் இது மூணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா, லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் அண்ட் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம பிரெட் ஸ்லைஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம பிரெட் ஸ்லைசஸ்லாம் இந்த மாதிரி க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணிட வேண்டிதான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்துக்கூடையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ 1 நிமிஷம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி இலை தூவி 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மீடியம் ஹீட்லேயே வந்துட்டு 1 நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வந்த உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.